மற்ற அரசியல் கட்சிகள் கூட்டம் போடுவது போல மற்ற அரசியல்வாதிகள் ஊழல் செய்து மக்களுக்காக ஒதுக்கிய பணத்தை வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒதுக்கிய பணத்தை தனக்காக ஒதுக்கி கோடி கோடியாக கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிற பணத்தில் தெருவோர வியாபாரிகளை மிரட்டி கட்டப்பஞ்சாயத்து செய்து காசு பார்த்த பணத்தில் அடுத்தவன் வயிறறிய லஞ்சம் வாங்கி சம்பாதித்த பணத்தில் நாங்கள் இந்த மேடையை அமைக்கவில்லை. மாறாக படித்த பிள்ளைகள் உழைத்த பணத்தில் வேர்வை சிந்தி சேர்த்த காசில் இந்த மேடையை அமைத்திருக்கிறோம். அறிவி சிறந்த பெருமக்களே, நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாம் வெளிப்படையாக இந்த நேரத்திலே ஒரு தீவிரமான விஷயத்தை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நாம் மிக வெளிப்படையாக ஓர் அரசியலை உடைக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றும் நீங்கள் இதை கேட்க விருப்பப்படுவீர்கள் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு காலமும் எத்தனை எத்தனை அநீதிகள் நடந்தது என்பது நாம் அத்துணை பேருக்கும் தெரியும். நமது கண்முன்னே நம்மை இதனால் வரை ஆண்டவர்கள் நம்மை எத்தகைய நிலைக்கு கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். நாம் இதனால் வரை யாருக்கு வாக்கு செலுத்தி அவர்களை ஆள தேர்ந்தெடுத்து நம்மை ஆட்சி செய்த உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தோமோ அந்த மக்கள் அந்த தலைவர்கள் பச்சையாக நமக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று நின்று வேடிக்கை பார்க்கிற கேட்கிற உணர்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். அறிவு சிறந்த மக்களே, நீங்கள் உதாரணத்திற்கு வேறு எங்கும் போக வேண்டாம். நீங்கள் எவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்! இந்த மண்ணில் வாழக்கூடிய தமிழ் மண்ணில் வாழக்கூடிய பூர்வ குடிமக்களான நாம் எத்தகைய தூரம் இந்த திராவிட அரசியலாலே காயடிக்கப்பட்டிருக்கிறோம்! எத்தனை தூரம் இந்த திருட்டு திராவிட அரசியலாலே நாம் சுரண்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் வாழ்கிற இந்த ஊரில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். அறிவின் சிறந்த மக்களே, சென்னை வந்தாரை வாழ வைக்கிற இந்த சென்னை வந்த வேற்று இனத்தவன் அத்தனை பேரையும் வாழ வைத்தது, என் இனத்தவன் அத்தனை பேரையும் கூவம் நதி கரை ஓரமாக தள்ளிவிட்டது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அறிவில் சிறந்த பெருமக்களே, நான் உங்கள் மனசாட்சியோடு பேச விரும்புகிறேன். இந்த சென்னை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம், தமிழ் தேசிய இனத்தினுடைய அதிகாரம் மிக்க இடம், தமிழ் தேசிய இன மக்களுடைய பூர்வ குடிகளுடைய ஆதி குடி மக்களுடைய அத்தனை உரிமைகளையும் பெற்ற நிலம் இந்த சென்னை. தமிழனுக்கு சொந்தமான நிலம் அந்த சென்னை இன்று தமிழர்கள் கைகளில் இருக்கிறதா? உங்கள் கண் முன்னே பாருங்கள். நீங்கள் நிற்கிற இடத்திலிருந்து உங்கள் கண்களை திறந்து விரித்து பாருங்கள். எத்தனை எத்தனை அந்நியர்கள் நம்மை கடந்து போகிறார்கள்! எத்தனை எத்தனை உணவகங்களில் எத்தனை எத்தனை கடைகளில் வேற்று இனத்தவர்கள் வந்து இங்கே வேலை செய்கிறார்கள்! எத்தனை எத்தனை வணிக நிறுவனங்கள், எத்தனை எத்தனை பெரும் நிறுவனங்கள் அத்தனையும் அந்நியர் கைவசம், அந்நியர் முதலீடாக முதலாளிகளாக வைத்திருக்கிறார்கள். இதே சென்னையில் ஏதேனும் ஒரு சாலையில் நீங்கள் செல்லுங்கள். செல்கிற போது அந்த சாலையிலே இருக்கிற மிக உயரமான கட்டிடத்தை கைகாட்டி நீங்கள் கேளுங்கள், இது என்ன நிறுவனம் என்று கேளுங்கள். உங்களுக்கு சத்தியமாக கிடைக்கிற பதில், இது பன்னாட்டு நிறுவனம். இன்னொரு சாலைக்கு செல்லுங்கள், ஓஎம்ஆருக்கு போங்கள். உயரமாக இருக்கிற கை உயரமாக இருக்கிற கட்டிடத்தை காட்டி இது என்ன நிறுவனம் என்று கேளுங்கள். சத்தியமாக பன்னாட்டு நிறுவனம் என்று பதில் வரும். நீங்கள் இன்னொரு சாலைக்கு போங்கள், சென்னையின் மையத்திற்கு போங்கள். பளபளப்பாக கண்ணாடிகளால் ஜொலிக்கிற இழைக்கப்பட்டிருக்கிற
மிகுந்த செல்வம் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற அத்தனை திரையரங்குகளையும் பாருங்கள், அத்தனை கேளிக்கை விடுதிகளையும் பாருங்கள், அத்தனை வணிக நிறுவனங்களையும் பாருங்கள், அத்தனை மகா பெரிய தொழில் நிறுவனங்களையும் பாருங்கள், அத்தனையும் பன்னாட்டு நிறுவனம், அதன் முதலாளி தமிழன் இல்ல. நீ சிந்திச்சுப்பா, எல்லாமும் பன்னாட்டு நிறுவனம். உன் மண்ணில், நீ வாழக்கூடிய மண்ணில் உன் நாட்டு நிறுவனம் என்ன? சிந்தித்துப்பா. இந்த பழக்கடை, இந்த காய்கறிகளை, இந்த சூப்பு கடை, இந்த டீ கடை, இதை தாட்டி தமிழ் தேசிய நிலத்தில் முதலாளியாக வர வேண்டிய தமிழனுக்கு என்ன சொத்து இருக்கிறது, என்ன சுகம் இருக்கிறது? எங்களுடைய அரசியல் இங்கிருந்து தொடங்குகிறது, இந்த கேள்வியிலிருந்து தொடங்குகிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அறிவிச்சிருந்த பெருமக்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நான் உங்களுக்கு மிக இணக்கமாக உங்கள் மனசாட்சியோடு உங்கள் மனதுக்கு அருகே வந்து ஒரு அரசியலை பேச விரும்புகிறேன். நான் கேள்விகளால் சிலவற்றை மாற்றிவிட முடியும் என்று சத்தியமாக நம்புகிறேன். நீங்கள் கேளுங்கள். இந்த சென்னையினுடைய பூர்வ குடிமக்கள், இந்த சென்னைக்கு சொந்தமான தமிழர்கள், இந்த சென்னை என்னுடையது, என் பாட்டனுடையது, என் நிலம் என்று பெருமை பேசிய தமிழர்கள் இன்று எங்கே இருக்கிறார்கள்? எங்கே இருக்கிறார்கள்? கூவம் நதிக்கரையின் ஓரத்திலே வீடு கட்டிக்கொண்டு நாசத்துக்குள்ளே தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹவுசிங் போர்டுகளிலே பத்துக்கு பத்து வீட்டிலே தமிழன் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது கூட இல்லாத தமிழன் பிளாட்ஃபார்ம்களிலே தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் இருந்து ஓடி வந்தவன் எல்லாம் ஓடுவதற்கு கூரையின்றி, ஒண்டுவதற்கு குடிசையின்றி, போர்வையை தலைக்கு மேலே கட்டிக்கொண்டு ஒரு ஐந்தறிவு ஜீவன் போல, ஆடு மாடு போல சென்னையின் பிளாட்ஃபார்ம்களிலே படுத்து உறங்குகிறார். நீ சிந்தித்துப்பா. இவன் அத்தனை பேரும் தமிழன். ஆனால் எட்டாவது மாடியிலே ஸ்விம்மிங் பூல் கட்டி குளித்து கொண்டாடுபவன் எவன்? யா இந்த நிலத்தின் பெரும்பெரும் அடுக்குமாடி கட்டிடங்கள், குடியிருப்புகள், அபார்ட்மெண்ட்கள் அத்தனையிலும் வாடகைக்கு இருப்பவன் யா? சிந்தித்துப்பா. யா உன் இனத்தவனா, உன் நிலத்தவனா, உன் ரத்தத்தவனா? யா உன்னை சுரண்டி பிழைக்க வந்தவன், உன் உழைப்பை உறிஞ்ச வந்தவன், உன் வேலை வாய்ப்பினை தட்டி பறிக்க வந்தவன், உன் நிலத்தில் அத்தனை வளத்தையும் சுரண்டி அந்நிய தேசங்களுக்கு கொண்டு போக வந்தவன். அறிவிச்சிறந்த பெருமக்களே, நாங்கள் இந்த மக்களை பார்த்து கேட்கிறோம். உலக முதலீட்டாளர் மாநாடு இதே சென்னையிலே நடக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா நடத்துகிறார். என்ன நடக்க போகிறது? உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நான் தொழிற்சாலை அமைக்கப் போகிறேன் என்று ஒரு முதலீட்டாளன் வருவார். அவருக்கு இதே சென்னையிலே பல ஏக்கர் நிலம் இலவசமாக 99 ரூபாய் வாடகைக்கு 99 வருடங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பெரு நிறுவனத்திற்கு உன்னுடைய என்னுடைய மின்சாரம் இலவசமாக கொடுக்கப்படும். அந்த பெரு நிறுவனத்துக்கு உன்னுடைய என்னுடைய மண் வளம் நீர் இலவசமாக கொடுக்கப்படும். அந்த பெருநிறுவனத்திற்கு மானியங்கள் வழங்கப்படும். அந்த பெருநிறுவனத்திற்கு வரி சலுகை வழங்கப்படும். அந்த பெருநிறுவனத்திற்கு சாலை அமைத்துக் கொடுக்கப்படும். அந்த பெருநிறுவனம் இந்த மக்களுக்கு வேலை தருவதாக சொல்லுவான், ஆனால் வேலை தரமாட்டான். இந்த நிலத்தின் அத்தனை வளங்களையும் சுரண்டி, இடத்தை பிடித்து, நீரை பிடித்து, மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு, ஆக பெரிய லாபத்தை இந்த மக்களை அடிமைகளாக வைத்து உழைச்சி துரண்டி கொண்டு போய் வேறு மாநிலத்தில் சேர்த்து விட்டு இங்கே இருக்கிற நிறுவனத்தை மூடிவிட்டு சென்று விடுவார். நோக்கியா அது போன்ற ஒரு நிறுவனம் நடந்துச்சா இல்லையா? நோக்கியா நிறுவனத்திற்கு தண்ணீரை மின்சாரத்தை இந்த அரசாங்கம் இலவசமாக கொடுத்துச்சா இல்லையா? மானியம் வரி சலுகை சாலை ஓட்டு கொடுத்துச்சா இல்லையா? நீ சிந்திச்சுப்பா. அந்த நோக்கியா நிறுவனத்திலே வேலை செய்த உன்னுடைய என்னுடைய அண்ணன் தம்பிமார்கள் தமிழர்கள், தமிழகத்தின் எண்ணற்ற கிராமங்களில் படித்துவிட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளாக இருந்தவர்கள் 6000 ரூபாய்க்கு 8000 ரூபாய்க்கு சம்பளத்திற்கு வந்து 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அடிமை போல மாடு போல உழைத்து அந்த நிறுவனத்திற்கு லாபத்தை ஈட்டி கொடுத்து விட்டு
Vidir in Urnal, Irvatinan Guedile, Irvatin Guedile, when a Kuvera Grea, the Vilil Poe in the Torta Pagravodi, I'm going to be a Manala in Yosipar. Niosipar Ingerkan Irvanam Ingerkan Makaras in Irvanam, Yena Tandigalamaha, Avadi Le Poratam Rakarade, Avadi Matia Tolito in Irvanam. இங்கே இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறதா நீ சிந்தித்துப்பா ஒரு நிலத்தில் ஒரு நிர்வனத்தை மத்திய அரசு நிறுவுகிற போது அந்த நிலத்து மக்களுக்கு 80% வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது சட்டம் என் நிலத்தை சுரண்டி கொண்டு என் வளத்தை சுரண்டி கொண்டு என் இடத்தை அடைத்து கொண்டு என் நிலத்தில் இருந்து வருமானத்தை பெற்றுக் கொண்டு என் நிலத்தை கழிவுகளாக குப்பைகளாக நீ தேர்மிக்கிற உற்பத்தி செய்கிற பொருட்களில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் என் நிலத்திலே கொட்டிவிட்டு என்னை அடிமையாக வைத்து வடநாட்டாளுக்கு 80% வடநாட்டாளுக்கு இதே நிறுவனத்தில் நீ வேலை கொடுக்கிறாய் என்றா தமிழர்களை எவ்வளவு இழிச்ச வாயர்கள் என்று இந்த அரசுகள் நினைத்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீ வாடா நீ காட்டா கேரளாவில் ஒரு நிறுவனம் மலையாளிகள் புறக்கணிக்கப்பட ஒரு நிறுவனத்தை கேரளாவில் காட்ட முடியுமா அப்படி ஒரு நிறுவனம் இயங்குவதற்கு மலையாள அரசு ஒத்துக்கொள்ளுமா கேரள அரசு ஒத்துக்கொள்ளுமா நீ காட்டுவா கர்நாடகத்துக்கு வா கர்நாடக மக்கள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு மத்திய அரசு அலுவலகத்தை காட்டு அந்த நிலத்து மக்களுக்கு வேலை கொடுக்காமல் தெருவிலே பரதேசி போல திரிய விடுவதை கர்நாடக அரசு ஏற்றுக்கொள்ளுமா தமிழகத்தின் எந்த மாநிலம் ஏற்றுக்கொள்ளும் தமிழகத்தின் எந்த மாநிலம் அதை உள்வாங்கிக் கொள்ளும் நீ சிந்தித்துப்பா சிந்தித்துப்பா அந்த நிலத்து மக்கள் எல்லாம் அந்த மாநிலத்து முதல்வர்கள் எல்லாம் இந்த மக்களிடத்தில் தலைவர்களிடத்தில் பேசி மத்திய அரசிடம் பேசி தன் நாட்டுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்கிற போது இந்த நாட்டு தலைவர்கள் வாய் திறந்து எதுவும் பேசாமல் இந்த தேசமும் நாடும் நாசமாய் போகட்டும் என்று ஆட்சி செய்வது அழகா சிந்தித்துப்பார்